தேசிய சிறுகள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சாய் நஞ்சிருக்காரு, வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் சாய். வணக்கம் சிவா. தமிழகத்தில் மூன்று கூட்டணிகள் அமைஞ்சிருக்கு. ஒரு பக்கம் திமுக கூட்டணி, ஒரு பக்கம் அதிமுக கூட்டணி. பாஜக நேற்று ஒரு பெரிய கூட்டணியை அமைச்சு லிஸ்ட்டும் விட்டுருக்காங்க. ரெண்டு லிஸ்ட்டும் இது வரைக்கும் வந்திருக்கு. இந்த கூட்டணி அமைஞ்சது, இதோட ப்ராஸ்பெக்ட்ஸ், இவங்களோட வலிமை என்ன, இது எப்படி ஃபஸ்ட்டு ஒரு முதற்கட்டமாக நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இதை முதற்கட்டமாக இதை எப்படி பார்க்கலான்னா, ஒரு தமிழ்நாட்டில் திமுக அதிமுக என்ற இரு பெரும் கட்சிகளே வந்துட்டு கடைசி ஒரு 50-60 வருடங்களாக டாமினேட் பண்ணிட்டுருக்காங்கன்னு பார்க்க முடியுது. கூட்டணி கட்சிகள் இந்த மாதிரி தேர்தலில் வந்து கூட்டணி வைக்கணும்னா இந்த இரண்டு கட்சிகள்கிட்ட மட்டும் தான் போவாங்க. இவங்க ரெண்டு பேர்த்தையும் போயிட்டு நெகோஷியேட் பண்ணி, இவங்கள்ட்ட நெகோஷியேட் பண்ணி, அவங்கள்ட்ட நெகோஷியேட் பண்ணி, இந்த இரண்டு கட்சிகளுக்கும் போட்டி கொடுக்குற அளவுக்கு மூன்றாவது ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இது வரைக்கும் வரவே இல்லை. இப்போ போட்டி நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு சில கட்சி தனியாக கண்டெஸ்ட் பண்ணி ஒரு ஓட் ஷேர்லாம் எடுத்து காமிச்சிருக்கலாம் லாஸ்ட் 60 இயர்ஸில். ஒரு மூன்றாவது தனியாக தேமுதிகலாம் கூட 8%, 9%லாம் எடுத்திருக்காங்க. ஆனால் தேமுதிகவை நம்பி, ஓ இவங்களோட கூட்டணி போகலாம்ப்பா, நமக்கு வந்து இது ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், இவங்கள்ட்ட கூட்டணி போனால் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், நம்ம ஜெயிக்கலாம், அந்த மாதிரி யாரும் தேமுதிக வந்து மூன்றாவது தனியாக இருக்கும்போது போல. சீமான் ஒரு 6%, 7%லாம் காமிச்சிருக்காரு ஓட்டு. ஆனால் அவரோடையும் வந்து யாரும் வந்து நம்பி கூட்டணி போகல. இவங்களை ஒரு ஃபோர்ஸாகவே யாருமே கருதலை. ஒரு தேமுதிக 8%, 9% எடுத்தால் கண்டிப்பாக அவங்க ஃபோர்ஸ் தான். ஆனால் அந்த அரசியல் களம் வந்து தேமுதிகவை ஒரு ஃபோர்ஸாகவே வந்துட்டு பார்க்கலன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் தற்போது இந்த ஒரு மூன்றாவது ஃபோர்ஸாக இப்பொழுது தமிழ்நாட்டில் உருவாகி கொண்டு வரும் பாரதிய ஜனதா கட்சியை மற்றொரு திராவிட கட்சி, ஏன்னா திமுக அவர்களின் கூட்டணியை வந்து இன்டாக்டாக வச்சுருக்காங்க. 2019 என்ன கூட்டணி இருந்துச்சோ, 2021 என்ன கூட்டணி இருந்துச்சோ, அந்த கூட்டணி அப்படியே வந்து தக்க வச்சுட்டாங்க திமுக. ஆனால் அதிமுக மற்றொரு திராவிட கட்சி தமிழகத்தை இதுவரைக்கும் மோஸ்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ், அதிக ஆண்டுகள் ஆட்சி செய்த கட்சி அதிமுக. இந்த அதிமுகவிற்கு கூட்டணியே ஃபார்ம் பண்ண முடியாத அளவிற்கு இந்த எலெக்ஷன் ரிசல்ட் எப்படியோ வரட்டும், பாஜக வந்து நிறையா வராங்களா, அதிமுக வராங்களா, ரெண்டு பேர் போட்டியில் கம்பேர் பண்ணும்போது அப்படிங்கிறது அது அடுத்த விஷயம். எலெக்ஷனில் என்ன கேம்பெயின் பண்ணுறாங்க, என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து தொகுதி பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாரும் வந்து கையாளுறாங்க அப்படிங்கிறது பார்க்கணும். ஆனால் அந்த ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடியே அந்த ஒரு நரேட்டிவ் வாரில் வந்துட்டு, அந்த ஒரு பெர்செப்ஷன் வாரில் வந்து அதிமுகன்னு கூட நீங்கள் பார்க்கல. இரு பெரு திராவிட கட்சிகளில் ஒரு கட்சியை வீழ்த்து விட்டு பாஜக முன்னுக்கு போயிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது தமிழகம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னதான் வந்து மத்தியில் அனைத்து சக்திகளுடன் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி வந்துட்டு இது பண்ணுறது ஒரு சாதாரண விஷயம்தான் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு காலத்தில் மத்தியில் இதே மாதிரி எப்படி பாஜக ஒரு பவர்ஃபுல்லாக இருக்காங்களோ அதே மாதிரி ஒரு பவர்ஃபுல்லாக காங்கிரஸ் வந்து இருந்தாங்க. ஆனால் அப்பொழுது காங்கிரஸால் ஒரு தனியாக ஒரு கூட்டணியை இது போன்ற ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்ட ஒரு ரெயின்போ அலையன்ஸ்னு சொல்லுவாங்க, பிரம்மாண்ட கூட்டணியை காங்கிரஸ் இருக்கும்போது, காங்கிரஸ் ராஜீவ்காந்தி 400 MP அவ்வளோ இருந்து ராஜீவ்காந்தி பவர்ஃபுல்லாக இருக்கும்போது கூட இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கூட்டணியை வந்து காங்கிரஸால் உருவாக்க முடியலை. இந்திரா காந்தி அவர்கள் இருக்கும்போது உருவாக்க முடியல. இந்திரா காந்தி அவர்கள் அதிமுக கிட்டேயோ திமுக கிட்டேயோ, ஏன்னா எம்ஜிஆர் கருணாநிதி இவங்க கிட்ட தான் மாறி மாறி போயிட்டு இருந்தாங்க. 1980 கருணாநிதி அவர்கள் கிட்ட இருந்தாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் போது, 84 எம்ஜிஆர் அவர்கள் கிட்ட, அப்போ ராஜீவ்காந்தி அந்த டைம் இந்திரா காந்தி அவர்கள் இறந்து போகிறதுக்கு முன்னாடி, இறந்து போனதுக்கு அப்புறம் வந்த எலெக்ஷன் ராஜீவ்காந்தி போனாங்க. 77 இந்திரா காந்தி அவர்கள் எம்ஜிஆர் கூட இருந்தாங்க. ஸோ இவ்வாறு இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி கூட மாறி மாறி அதிமுக திமுக எப்பொழுது அண்ணாதுரை அவர்கள் ஆட்சிக்கு வந்தாரோ, எப்பொழுது காமராஜரின் மறைவு நடந்ததோ, அதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சி மத்தியில் பவர்ஃபுல்லாக இருந்தால் கூட மாநிலத்தில் திராவிட கட்சிகளுக்கு கீழ் தான் அவர்களால் செயல்பட முடிச்சது, அவர்களால் டாமினேட் பண்ண முடியல. ஆனால் தற்போது மத்தியில் இருக்கக்கூடிய மோடியின் பாஜக, அமித்ஷா அவர்களின் வியூகங்கள் அடிப்படையில் ஒரு திராவிட கட்சியான அதிமுகவை அவுட் பெர்ஃபார்ம் பண்ணி, அவர்களுடைய அதிமுகவை விட ஒரு பெட்டரான கூட்டணியை பாஜக தற்போது அமைத்திருப்பது என்பது தான் இப்பொழுது இருக்கக்கூடிய எலெக்ஷனோட ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட்டாக இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். அதை தவிர திமுக நான் சொன்ன மாதிரியே கூட்டணியை தக்க வைத்து வச்சுட்டாங்க. அதிமுக ஒரு சின்ன ஒரு கூட்டணி, தேமுதிக மற்றும் புதிய தமிழகம் எஸ்டிபிஐ. எஸ்டிபிஐக்கெலாம் அங்கே ப்ரெசன்ஸே கிடையாது, புதிய தமிழகம் 1-2 தொகுதிகளில் மட்டும்தான் அவங்களுக்கு ப்ரெசன்ஸ் இருக்குது. தேமுதிக கடைசி தேர்தலில் அவர்கள் எடுத்த வாக்கு சதவீதம் என்பது 0.5% கூட, 0.5%க்கு கீழே தேமுதிக போன்ற தேர்தல் போன தேர்தலில் போனாங்க. அவர்களுக்கு 5 தொகுதிகள் கொடுத்த
ஐந்து எம்பி தொகுதினா கிட்டத்தட்ட ஒரு 30 எம்எல்ஏ தொகுதிக்கு சமம். அந்த லெவலுக்கு அவர்களை கொடுத்து ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணி ஆகணுங்கிற கட்டாயத்திற்கு அதிமுக இந்த தேர்தலில் தள்ளப்பட்டுள்ளது. இதுதான் வந்து இந்த அனுதாப வாக்குல அது வராதா? இல்லை, இந்த அனுதாப வாக்குகள்லாம் பார்த்தோன்னா விஜயகாந்த் அவர்கள் மறைவிற்கு பிறகு ஒரு பெரிய கூட்டம் வந்து திரண்டுச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு அனுதாப வாக்காக மாறும் அப்படின்னா மாறாது. அப்படின்னா அவர் உயிருடன் இருக்கும்போதே அங்கே திரண்ட அந்த ஒரு பெரும் கூட்டம் தேமுதிக கூட்டு போட்டிருக்கலாம்ல, ஆனால் யாருமே போடலையே. அவர் ஒரு நல்ல மனிதர், அவர் மேல் இருக்கக்கூடிய மரியாதை அப்படின் தான் ஒரு கூட்டம் வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு சேர்ந்துச்சே தவிர, அதை மீறி வந்து ஒரு ஓட்டா அது மாறுமா அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே இப்போ கிடையாது. இன்னும் சொல்ல போனால் விஜயகாந்த் அபிமானிகளுக்கு பிரேம்லதா அவர்களை மீது ஒரு நல்ல ஒப்பீனியனும் இல்லைங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அனுதாப ஊற்றம் தேமுதிகாக்கெலாம் ஒன்று வராது. ஓட்டே இல்லாத ஒரு கட்சிக்கு அதிமுக 5 தொகுதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல உண்மை. பாமக பாஜகவோட இந்த அலையன்ஸில் இருக்கிறதுலே பெரிய பார்ட்னர், 10 தொகுதிகள் அவங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. 10 தொகுதிகளோட லிஸ்ட்டும் வந்துருச்சு, யார் நிற்க போகிறா அப்படின்றதும் வந்துருச்சு. அவங்களோட முதற்கட்டமாக அவங்களோட வாய்ப்புகள் எப்படி இருக்குது? ஸ்ட்ராங்காக கேண்டிடேட்ஸ் இருக்காங்களா? இல்லை, இப்போ பாமக நம்ம எடுத்து பார்த்தோன்னா அவர்களுக்கு 10 தொகுதிகள் கொடுத்துருக்காங்கல்ல, அது 10 அவர்கள் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தொகுதிகள், அவர்கள் விருப்பப்பட்ட தொகுதிகள். அதனால் ஏன்னா இப்போ போன வாட்டி அதிமுக கிட்டத்தட்ட பாமகக்கு 7 தொகுதிகள் வந்து கொடுத்தாங்க. அதில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல, சென்ட்ரல் சென்னை பாமக போட்டிட்டாங்க. பாமக இங்கே ஸ்ட்ரென்த்தே கிடையாது, தயாநிதி மாறன் தான் வந்து அங்கே ஜெயிப்பாருங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்போ அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் சென்ட்ரல் சென்னையில் பாமக கொடுத்து என்ன பிரயோஜனம்? அந்த 7 தொகுதிக்கு அது சமமே கிடையாது. அந்த ஒரு தொகுதி வந்து 6 தொகுதி கொடுத்த மாதிரி தானே அர்த்தம். எல்லா தொகுதிகளும் பாமகவிற்கு போன வாட்டி அதிமுகவோட இருந்தாலும் சரி திமுகவோட இருந்தாலும் சரி ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி தான் வந்து தொகுதிகளை திராவிட கட்சிகள் பாமகவிற்கு கொடுத்துட்டு இருந்தாங்க என்பது உண்மை. ஆனால் பாஜக கொடுக்கும்போது பாமக எங்கெல்லாம் ஸ்ட்ரென்த் இருக்கோ அந்த தொகுதிகள் எல்லாமே பாமகவிற்கு பாஜக கொடுத்துருக்காங்க. இதில் என்ன, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, பாஜக இந்த அலையன்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி வந்து இந்த இடத்துல நினைக்கிறாங்கன்னு பார்க்க முடியுது. ஸோ இந்த அலையன்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னா இவங்க எங்கே ஸ்ட்ரென்த் இருக்காங்களோ அங்கே தான் நிற்கணும், இவங்களுக்கு தோக்குற தொகுதியெலாம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இருப்பதால் பாமகவிற்கு அவர்கள் விருப்பப்பட்ட தொகுதியை கொடுத்துள்ளார்கள். இதனால் என்ன நடக்கும்னா நம்பர் ஆஃப் தொகுதியும் அதிகமாக இருக்குது போன வாட்டியோட, அதே மாதிரி விருப்பப்பட்ட தொகுதிகள்லையும் பாமக கண்டெஸ்ட் பண்ணுறாங்கும்போது கண்டெஸ்ட் பண்ணுற தொகுதிகளில் வாக்கு சதவீதமும் அதிகமாக இருக்கும் என்பதால் ஓவராலாக பாமகவிற்கு கிடைக்கக்கூடிய வாக்கு சதவீதம் பயங்கரமாக இந்த வாட்டி இருக்கும். இப்போ இப்போ ஒரு 5% அந்த மாதிரி தான் பாமக எடுப்பாங்க. இந்த வாட்டி ஒரு 7% பாமக ஓட் வந்து போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அவர்கள் 7% ஓட்ஸ்லாம் எடுத்து பல வருடங்கள் ஆச்சு பாமக. இதை அந்த கட்சிக்கே ஒரு ஒரு பெரிய ஒரு பூஸ்ட் உனக்கு கொடுக்கும்னு நான் பார்க்குறேன். இந்த ஒரு 10 தொகுதிகளை ஒரு 2-3 தொகுதிகளை பாமக வெற்றி பெற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை அப்படின்னு நான் பார்க்குறேன். இப்போ அவர் அன்புமணி நிற்காதது இதில் ஏதாவது ஒரு பின்னடைவை ஏற்படுத்துமா? அவர் நேராக நிற்காதது இல்லை, அது ஏற்படுத்தாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து பாமக என்ற கட்சி வந்து ஒரு கேண்டிடேட் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய பார்ட்டி கிடையாது. அவர்களுக்குன்னு ஒரு கோர் சப்போர்ட் பேஸு, ஒரு கம்யூனிட்டி பேஸ் இருக்கக்கூடிய பார்ட்டி என்பதால் அன்புமணி மேபி வந்து அவர் எல்லா தொகுதிகளிலையும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணும், அப்படியாக இருந்தாலும் நம்ம வந்து யார் போட்டாலும் இந்த தொகுதியை வந்து ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அன்புமணிக்கு இருந்திருக்கும்னு நான் பார்க்குறேன். ஸோ அதே மாதிரி அவர் ராஜ்யசபா எம்பியாக அவர் கண்டினியூ பண்ண போகிறார். இன்னும் ஒரு மோர் தென் ஒன் இயர் அவருக்கு வந்து ராஜ்யசபா எம்பி டேர்ம் வந்து அன்புமணிக்கு இருப்பதால் இங்கே வந்து வேறு யாராவது ஜெயித்தா நமக்கு ராஜ்யசபாலேயும் ஒரு எம்பி லோக்சபாலேயும் ஒரு எம்பி வந்து பாமக கிடைக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு அவர் அந்த முடிவு எடுத்திருப்பார் தான் நான் பார்க்குறேன். அந்த அது ஒரு பெரிய லெவலில் தாக்கம் ஏற்படுத்தாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் அவர்களுடைய வாக்கை அவர் கன்சாலிடேட் வந்து பாமக வந்து இந்த தேர்தலில் பண்ணிடுவாங்க என்பதால் அவர்களுக்கு வரப்போகிற வாக்கு எப்படியாக இருந்தாலும் பாமகவிற்கு இந்த தேர்தலில் வந்துடும் தான் நான் பார்க்குறேன். அடுத்ததாக பார்த்தோன்னா டிடிவி தினகரன் அவர்கள், அவர் 2 ஒதுக்கியிருக்காங்க தேனி திருச்சி. ஆனாலும் அவர் ஒரு முக்கியமான ஃபோர்ஸாக இந்த இதில் பார்க்கப்படுறாரு இல்லையா? கண்டிப்பாக அவர் ஒரு டிடிவி வந்து பிஜேபிக்கு ஒரு பாசிட்டிவ் வேல்யூ அடிஷன். ஏன்னா டிடிவி 2 விதத்தில் பிஜேபிக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். ஒன்று, டிடிவி வந்து கீழே கிரவுண்டில் நல்லா ஒர்க் பண்ணுவார். டிடிவியோட கேடர் தொண்டர்கள் வந்து டிடிவி கட்சி தான் நிற்கிறாங்களா, அமமுக தான் நிற்குதா, மற்ற கட்சி நிற்குதான்லாம் பார்க்க மாட்டாங்க. அவர்களுடைய எய்ம் என்னவா இருக்குது இந்த வாட்டினா, அதிமுகவை பின்னுக்கு தள்ள வேண்டும், அதிமுகவிற்கு ஒரு பெரிய தோல்வியை தர வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருப்பதால் பாஜக மேலே வந்தாங்கன்னா அதிமுக கீழே போகணும்ல. ஸோ பாஜக அதனால் வேலை வரணும்னு எல்லா தொகுதிகளிலும் டிடிவிக்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து சின்சியராக ஒர்க் பண்ணுவாங்க. இது ஒரு விஷயம்.
இரண்டாவது விஷயம், டிடிவி வந்து அவர் ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய விதம் ரொம்ப ஒரு ப்ராக்டிக்கல் அப்ரோச் இருக்கும். அவர் ப்ரெஸ்ஸில் வைக்கக்கூடிய நரேட்டிவ் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும் என்பதால் அவர் வந்து அவர் பிஜேபி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மைனாரிட்டிக்கு எதிரான கட்சி அப்படின்லாம் இருக்கக்கூடிய அந்த ஒரு போலி பிம்பங்களை டிடிவி அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து ஈஸியாக அதை பிரேக் பண்ணுறாரு. சிஏஏ பற்றி அழகாக பேசுகிறார் டிடிவி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அந்த ஓவரால் நரேட்டிவ் வந்து ஸ்டேட் ஃபுல்லாகவே டிடிவி வைக்கக்கூடிய நரேட்டிவ் ஒரு ப்ரெஸ்ஸுக்கு ஒரு ப்ரெஸ்ஸை அட்ராக்ட் பண்ணக்கூடிய லீடர் வந்து டிடிவி. ஸோ மக்களும் அவர் என்ன பேசுகிறாருன்னு எல்லாருமே போய் பார்ப்பாங்க அப்படிங்கும்போது அந்த ஒரு நரேட்டிவை வந்து பிஜேபிக்கு ஃபேவராக உருவாக்குவதிலும் டிடிவி ஒரு பங்கு வகிப்பார். அதுவும் ஒரு பிஜேபிக்கு ஒரு பாசிட்டிவ் ஒன்று. அதே மாதிரி ஒரு இரண்டு தொகுதிகளில் தான் டிடிவி போட்டி போடுறாருங்கும்போது அதற்கு காரணம் என்னென்னா டிடிவிக்கு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தொகுதிகளும் பாஜகவிற்கு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தொகுதிகளும் எல்லாமே வந்து தென் தமிழகத்தில் இருக்குது அப்படிங்கும்போது அவர்களுக்குள்ள ஒரு நெகோஷியேட் பண்ணி ஸோ ஒரு எல்லா தொகுதிகளும் தென்கு தமிழகத்தில் பாஜக டிடிவி கொடுத்தா அது வந்து பாஜகவிற்கு எதுவுமே இல்லாமல் போயிடும் ஒரு ஸ்ட்ராங் ஜோன் என்பதால் நல்ல டிடிவிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய இரண்டு தொகுதிகள் தேனியில் போன வாட்டியே திமுக காங்கிரஸ் கூட்டணியால் வெற்றி பெறவில்லை. ஓபிஎஸ்ஸின் மகன் வந்து வெற்றி பெற்றார். ஸோ இப்போ ஓபிஎஸ்ஸின் ஆதரவும் இருக்குது, டிடிவியும் கேண்டிடேட்டு அண்ட் டிடிவியோட சமுதாய பலமும் அங்கே இருக்குது. அதே மாதிரி பாஜகவிற்கும் அங்கே வளர்ச்சி அடைஞ்சிருக்கு என்பதால் அங்கே அவர்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு. அதே மாதிரி திருச்சியில் மீண்டும் திருச்சியில் டிடிவி வந்து இப்போ நிற்கிறாரு. போன வாட்டி சரி திருச்சியில் டிடிவியின் வேட்பாளராக இருக்கக்கூடிய சாருபாலா தொண்டைமான் என்பவர்கள் வந்து இங்கே போட்டியிடுவாங்க. தேனியில் டிடிவியே டைரெக்டாக போட்டியிடுவார். ஸோ சாருபாலா தொண்டைமான் என்பவர் வந்து புதுக்கோட்டை ராணி. லாஸ்ட் எலெக்ஷனில் வந்து அவர்கள் எந்த ஒரு கூட்டணியும் இல்லாமல் 10% மேலே எடுத்தாங்க. 2009 காங்கிரஸ் கேண்டிடேட்டாக இருந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ரன்னரப்பாக வந்தாங்க. ஏடிஎம்கே ஜெயித்தாங்க. இரண்டாவது வந்து அவங்க வந்தாங்க. ரொம்ப க்ளோஸில் 1-2% வாக்கு வித்தியாசத்தில் தான் அவங்க வந்து தோற்று போனாங்க. திருச்சியில் இருக்கிறவங்க நிறைய பேர் விசாரிக்கும் போது அவர்களுக்கு ஒரு நல்ல பெயர் வந்து அந்த தொகுதியில் இருக்கிறது என்பதால் அதையும் அவர்கள் ஒரு வெற்றியாக மாக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து திமுக திருச்சியில் டைரெக்டாக போட்டியிடலை. போன வாட்டி காங்கிரஸ் போட்டி போட்டாங்க திருநாவுக்கரசு அவர்கள், அவரும் போட்டி போடலங்கும் போது வைகோவின் மகன் தான் போட்டி போடுறாரு. அவர்களுடைய சின்னம் வந்து ஒரு வீக்கான சின்னம், பம்பரம் சின்னம் என்பதால் டிடிவி அவர்களோட கிரவுண்ட் ஒர்க் வந்து சின்னம் ஒரு புதிய சின்னத்தை மக்களிடம் ஈஸியாக எடுத்து போகக்கூடிய திறமை டிடிவி அவர்களுக்கு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அதான் ஆர்கே நகர் பைபோலே நம்ம பார்த்தோம் என்பதால் டிடிவி ஒரு கிரவுண்டரை நல்லா ஒர்க் பண்ணி திருச்சியில் கூட ரெண்டு தொகுதிகளுமே டிடிவி ஜெயித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆனால் ஒன்று வந்து கண்டிப்பாக தேனி ஜெயிப்பாருன்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் இந்த தேர்தலில். இப்போது நம்ம ஜென்ரலாக தமிழ்நாடு களத்தை இப்போ பார்த்தோன்னா அதிமுக வந்து வீக்கராயிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சோஷியல் மீடியா போஸ்ட்டும் சரி நிறைய களத்துலேயுமே நிறைய பேர் அதிமுக இப்போது அந்த முன்னாடி இருந்த ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இது எலெக்ஷனில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும், இது உண்மையாகவே இப்படி தான் இருக்கா கள நிலவரம்? இல்லை கள நிலவரம் எலெக்ஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகுங்கிறது எலெக்ஷன் ரிசல்ட்டில் பார்க்கலாம் எப்படி இருக்குங்கிறது. ஏன்னா இது ரொம்ப ஒரு அன்பிரடிக்டபிள் எலெக்ஷன் தமிழ்நாட்டில். இது இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து தமிழ்நாடு பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியிலே இல்லை. அதிமுக ஒரு ரூலிங்கில் இருக்கக்கூடிய திராவிட கட்சியான திமுக மீது ஒரு பெரும் அதிருப்தி. அந்த மாதிரி அதிருப்தி வரும்போது எப்போவுமே அப்போசிஷனில் இருக்கக்கூடிய மற்றொரு திராவிட கட்சியான அதிமுக தான் வந்து அதால் பெனிஃபிட் ஆவாங்க. ஆனால் அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தோட அதிமுக இல்லை. பல பிரிவுகளை அதிமுக பல பிளவுகளை வந்து அதிமுக வந்து பார்த்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ அதிமுகவில் ஒரு பெரும் தலைவரான இருந்த ஜெயலலிதா, இரும்பு பெண்மணியாக இருந்த ஜெயலலிதா தற்போது இல்லை. அதே மாதிரி பாஜக வளர்ந்து வரக்கூடிய கட்சியாக இருக்குது. மத்தியில் அசுர பலத்துடன் மோடி இருக்கிறார். இங்கே மாநில தலைவர் அண்ணாமலை வந்து ரொம்ப ஒரு சரிஸ்மெட்டிக்காக மக்கள் ஆதரவு பெறக்கூடிய தலைவராக இருக்கிறார். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து ஒரு மூன்றாவது அணி பவர்ஃபுல்லாக ஆகி ஒரு திராவிட கட்சி அப்போசிஷனில் இருக்கக்கூடிய திராவிட கட்சி வீக்காகி ரூலிங்கில் இருக்கக்கூடிய திராவிட கட்சி வந்து ஒரு வீக் ஆகவில்லை என்றாலும் அவர்களுக்கு ஒரு பெரிய கெட்ட பெயர் உருவாகி இந்த ஒரு சிச்சுவேஷன் தமிழ்நாடு அரசியல் களத்தில் இது மிக புதிது. ஸோ அந்த புதிய சிச்சுவேஷனில் அதிமுக வீக் ஆறாங்க என்று பல கட்சிகள் கருதி தான் யாருமே அவர்களுடன் பெரிய கட்சிகள் கூட்டணிக்கு போகவே இல்லை. அதுவும் அதிமுக இந்த சிச்சுவேஷனில் பிஜேபியுடைய கூட்டணி இருந்திருக்கலாம். ஏன்னா அவங்க பிஜேபி வந்து மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் இந்த தேர்தலில் வந்து தோற்று போயிடுவாங்க, 3-2 தோற்றுவாங்க. ஸோ அதனால் மோடிக்கு வந்து 2024 பிரச்சனை ஆயிரும், நம்ம கூட்டணியை உடைப்பதே பெட்டர் அப்படின்னு வந்து தவறான ஒரு கணக்கை போட்டுவிட்டு எடப்பாடி அவர்கள் கூட்டணியை உடைத்து விட்டார். இப்பொழுது அவரே வந்து என்னதான் வந்து அப்போஸ் பண்ண ஏண்டா உடைச்சோன்னு உள்ள ஃபீல் பண்ணிட்டு இருப்பாருன்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். அது மூன்றுமே பாஜக மூன்று மாநிலங்களும் வெற்றி பெற்ற பிறகு மோடி தான் மீண்டும் வரப்போகிறார் என்ற எண்ணம் மக்களுக்கு வந்த பிறகு
பாஜக பெரிய லெவலில் வலிமையடைஞ்சிட்டாங்க. நிறைய பாஜக வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகள் பல வாக்குகள் பாஜகவிற்கு வர தொடங்கிவிட்டது. ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷனில் இதற்கு காரணம் என்ன தெரியுமா? அதிமுகவின் தற்போது சிச்சுவேஷனுக்கு அவங்க எந்த நம்பிக்கையில் கூட்டணியே உடைத்தார்கள். ஓகே, பாஜகவுடன் நம்ம இருப்பதால் நமக்கு சிறுபான்மை வாக்குகள் வரவில்லை. சிறுபான்மை மக்கள் நம்பக்கூடிய கட்சிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸும் விடுதலை சிறுத்தைகளும் நம்மளுடன் வரமாட்டேங்கிறாங்க. ஸோ நம்ம இந்த பாஜக கூட்டணியை பிரேக் பண்ணிட்டு போனால் திமுக கூட்டணி உடைந்துவிடும். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜகவிற்கு அரசியல் எதிராக இருக்கக்கூடிய காங்கிரஸும் பாஜகவிற்கு சித்தாந்த எதிரியாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகளும் நம்மளோட வந்துருவாங்க. நம்மளுடன் இவர்கள் வராமல் இருப்பதற்கு காரணம் பாஜக கூட்டணி தான் என்று நினைத்து கொண்டு பாஜக கூட்டணியை உடைத்தார் எடப்பாடி பழனிசாமி. இதெல்லாம் வந்து குறிப்பாக சவுக்கு சங்கர் போன்றவர்களாக தான் பார்த்தால் வீடியோவில் பேசுவார். இன்னும் வராமலாக போயிடுவாங்க விடுதலை சிறுத்தைகள், திமுக ரெண்டு தொகுதி தான் கொடுப்பாங்கன்னா எடப்பாடி அவர்கள் 4 தொகுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் வராமலாக போயிடுவாங்க விடுதலை சிறுத்தைகள். இந்த மாதிரி பேசி 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 காங்கிரஸ்க்கு 10 கொடுப்பாங்க, திமுக 15 கொடுப்பார் எடப்பாடி, வராமலாக போயிடுவாங்க அப்படின்னு எடப்பாடி அவர்களை இது போன்று சில அரசியல் விமர்சகர்கள், அரசியல் வியூகம் வகுப்பவர்கள் என்று தங்களை காட்டிக்கொள்பவர்கள் எடப்பாடி அவர்களை உசுப்பேத்தி விட்டு அவரும் உடச்சிட்டு போய் இவங்க யாருமே வரல, திமுக கூட்டணி அப்படியே இருந்துருச்சு, கமல்ஹாசன் இது தவிர எக்ஸ்ட்ராவாக போயிட்டு இருக்கு, எனக்கு எந்த தொகுதியும் வேணாம்ப்பா, எனக்கு உங்கள் கூட்டணியிலே இருக்கேன், இது தொகுதியே வேணான்னு சொல்லி கூட்டணிக்கு போனேன். இப்போது சில கட்சிகள்லாம் வந்து தொகுதி வேணான்னு சொல்லிட்டு போவாங்க, ஒரு 0.5% பார்ட்டியாக இருப்பாங்க, அவர்களுக்கு எம்எல்ஏ தொகுதி வேணால் கொடுக்கலாம், எம்பி தொகுதி 0.5% பார்ட்டிக்கெலாம் யாராலையும் கொடுக்க முடியாது. ஆனால் கமல்ஹாசன் ஒரு 3-4% இருக்கக்கூடிய கட்சி, கம்யூனிஸ்ட் பார்ட்டியை விட கமல்ஹாசனுக்கு ஓட்டு அதிகம் எல்லா எலெக்ஷன் ரீசெண்டாக வந்த எலெக்ஷனில். ஆனால் கமல்ஹாசன் வந்து அங்கே கூட்டணியே எந்த ஒரு தொகுதியும் வேண்டாம் என்று சொல்லி அங்கே போயிட்டார். அவரும் அதிமுக பக்கம் வரல, அங்கே இருந்தவங்க யாரும் கம்யூனிஸ்ட் அதிமுக பக்கம் வரல. ஏன்னா பாஜக தான் இல்லைல்ல அதிமுக பக்கம் இங்கே வர வேண்டியதான், ஏன் வரல? ஏன்னா இவர்கள் அனைவருமே அந்த அரசியல் கட்சிகள் அனைத்து கட்சிகளுமே அதிமுகவை ஒரு வீக்கான பொலிட்டிக்கல் பார்ட்டியாக பார்க்கிறார்கள். அவர்கள் வலு எழுந்து விட்டார்கள் அதிமுக என்று அனைத்து கட்சிகளும் பார்க்கிறார்கள். அதனால் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வரல, விசிகா வரல, 2 கம்யூனிஸ்ட் வரல, கொங்கு நாடு மக்கள் கட்சி வரல, இஸ்லாமிய பார்ட்டிஸ் யாருமே வரல. கருணாஸ் கூட அதிமுகவில் இருந்தவர் வந்து திருப்பி திமுகவுக்கு தான் போய் ஆதரவு, அன்சாரியும் போயிட்டார். தமீமுன் அன்சாரி வந்து அதிமுக ஆதரவு தெரிஞ்சு திருப்பி திமுக பக்கம் போயிட்டார். ஸோ இப்படி இருக்கும்போது யாருமே வரவில்லை. இங்கே வந்தது மெயினாக 3 கட்சிகள் தான், எஸ்டிபி 4 கட்சிகள் வந்தாங்கங்க, எஸ்டிபிஐ வந்தாங்க, அவங்க ஒரு முஸ்லீம் பார்ட்டி, அவங்களும் அந்த பக்கம் இடம் இல்லை திமுகவுக்கு, அவங்க எப்படியும் சேர்த்துக்க மாட்டாங்க. அதனால் ஏன்னா எஸ்டிபிஐ வந்து இந்த மனிதநேய மக்கள் கட்சி முஸ்லீம் லீக் ஒரு காம்படேட்டர் மாதிரி, ஸோ முஸ்லீம் லீக் இருக்கிற இடத்துல அவங்க போக மாட்டாங்க. ஸோ அதிமுகவுக்கு வந்தாங்க. அதற்கு பிறகு புரட்சி பாரதம் வந்து வந்தாங்க. அவங்க வரும்போது ஒரு தொகுதி வந்து அதிமுக கொடுக்குறேன்னு சொன்னாங்க, இப்போ தொகுதி அது கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, நீ போராடிட்டு இருக்காங்க, அவங்களும் வெளில போகிறாங்க. இப்போது அதே மாதிரி இப்போ வந்தது 2 பார்ட்டி தான் என் தவிர புதிய தமிழகம் ஒன்று. ஏன் புதிய தமிழகம் வந்து அதிமுக பக்கம் போகிறாங்கன்னா, இப்பொழுது தென்காசி வந்து ஜான் பாண்டியன் அவர்களுக்கு வந்து சீட்டு போயிருச்சேன்னா, தென்காசி ஆனந்தன் என்பவர் தான் புதிய தமிழக சார் தென்காசியில் பிஜேபி கேண்டிடேட்டாக வரப்போகிறாரு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுனால கிருஷ்ணசாமி அவர்களுக்கு இங்கே கேண்டிடேட் பிஜேபி தென்காசி தொகுதி கிடைக்காது என்பதால் அதிமுகவில் காலியாக இருக்குன்னு அவர் வந்தார். இல்லை அவரும் வந்திருக்க மாட்டார், அவரும் பாஜக கூட்டணி தான் வந்திருப்பார். ஏன்னா கிருஷ்ணசாமி எந்த அளவுக்கு பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் தேமுதிகவிற்கு பிரேமலதா அவர்கள் அவர்களே ரொம்ப ஒரு பெரிய கட்சி போல் எண்ணிக்கொண்டு நிறைய தொகுதிகள் கேட்டாங்க, பாஜக அதெல்லாம் கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வேறு வழி இல்லை, அதனால் அவங்க அதிமுக கிட்டே வந்துட்டாங்க. ஸோ அதிமுகவின் கூட்டணி ரொம்ப வலுவிழந்து வீக்காக இருக்காங்க. இப்போது நான் சொன்ன மாதிரி காங்கிரஸ்லேருந்து யாருமே வரலன்னு நான் சொன்னல, இப்போ அவங்க இப்போ இருந்த கூட்டணி கட்சிகளும் போயாச்சு, பாஜக இல்லை இருந்தாங்க போயாச்சு, பாமக இருந்தாங்க போயாச்சு, அதுக்கப்புறம் ஓபிஎஸ் இவங்களே தள்ளி விட்டாங்க பிரித்து, ஏசி சண்முகம் இருந்தார் அதிமுக கூட அவர் போயிட்டார், பாரிவேந்தர் திமுக கிட்டேருந்து பிஜேபி வந்தார்னு வச்சுப்போமே, தேவநாதன் யாதவ் இருந்தார் அவரும் போயிட்டார், அனைவருமே அதிமுக கூட்டணியில் முன்னாடி இருந்தவங்க அவங்க பாஜக கிட்ட போயிட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, இதை ஒரே லைனில் நான் சொல்லி முடிக்கிறேனே, புதுசாக காங்கிரஸ் விசிகா கம்யூனிஸ்ட்லாம் வருவாங்க என்று ஆசைப்பட்டு பாஜக கூட்டணியை உடைத்த எடப்பாடி பழனிசாமிக்கு புதிய கட்சிகளும் யாரும் வரவில்லை, பழைய கட்சிகளும் விட்டு போய்விட்டார்கள். இதுதான் அதிமுகவின் நிலைமை. இதற்கு காரணம் புதிய கட்சிகளும் சரி, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் அவர் வருவார்கள் என்று எண்ணிய கட்சிகளும் சரி, அதிமுக கூட்டணியில் முன்னாடி இருந்த கட்சிகளும் சரி, யாருமே அதிமுக இந்த எலெக்ஷனில் தேராது என்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க.
ஸோ அரசியல் களம் என்பது அதிமுக தேராதுன்னு பார்க்குது இந்த எல்லா கட்சிகளும் பார்ப்பதால். ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ரிசல்ட் எப்படி வருவோம் அப்படிங்கிறது நம்ம வரக்கூடிய வீடியோஸில் அனலைஸ் பண்ணலாம். இப்போ இதை வந்து ஒரு ஓவராலாக ஒரு லைனில் நம்ம சொல்லணும்னா, யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம்? திமுக அதிமுக பாஜக. அதிமுகவிற்கு கண்டிப்பாக பாதகம், திமுகவிற்கு போன வாட்டி இருந்த அளவிற்கு வெற்றி வராது. ஸோ 50-50 சாதகமும் இருக்குது பாதகமும் இருக்குது. பாஜகவிற்கு இதற்கு முன்னாடி பாஜக தமிழகத்தில் இருந்தது ஜீரோ, இதுக்கு மேலே எவ்வளோ வந்தாலும் வளர்ச்சி தான். ஸோ பாஜகவிற்கு சாதகம். அப்படியே சாதகம் இருந்தால் அப்படியே 39 ஜெயிச்சிருவாங்கன்னு நான் சொல்ல வரல. ஒரு யாரும் எதிர்பாராத அளவிற்கு பாஜக, எல்லாரும் இந்த பாஜக வரவே முடியாது தமிழகத்தில் அப்படின்னு சொல்கிற அந்த பாஜக தமிழகத்தில் ஒரு பெரிய லெவலில் என்டர் ஆக போகிற எலெக்ஷனாக இது இருக்குது. தங்களின் கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஜெயஹிந்த்.